ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அற்புதம் வ்ளாக்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ். நம்ம டீ கடையிலலாம் சாப்பிடுவோம்ல மெது பகோடா, அதுதான் இன்னைக்கு செய்ய போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6 பல் பூண்டு நல்லா நான் நச்சு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, என்கிட்ட கருவேப்பிலை இல்லை. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒன்று சேர்த்துருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி. நம்ம இன்றைக்கி கடலை மாவு வச்சு தான் செய்ய போகிறோம். நான் வந்து இன்றைக்கி 1/2 கப் கடலை மாவு எடுத்துக்கிட்டேன். 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். இது எப்படி நம்ம வந்து மெஷர் பண்ணோம் அப்படின்னா, 1/2 கப் கடலை மாவுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, அந்த ரேஷியோவில் தான் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நான் வந்து எடுத்து வச்சுக்க கடலை மாவு கொட்டிக்கிட்டேன். அடுத்து அரிசி மாவு, உப்பு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கணும். உரப்புக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள், மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கலாம். பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் அது கூட தண்ணி விட்டு நம்ம பிசையலாம். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஏன் வந்து மிளகாத்தூள் கூடவே போட்டுக்கலாம் அப்படின்னா, இதில் வந்து காரம் வந்து நல்லா தாங்கும், அதனால தான் மிளகாத்தூள் கொஞ்சம் கூட போட்டுக்கிட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால தான் இப்போ தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குவோம். ரொம்ப தண்ணியாகவும் போயிடக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு நம்ம பிசையணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு பிசையணும். பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்படி இந்த ஸ்டேஜுக்கு வந்தோன்னா போதும், இதுக்கு மேலே தண்ணி ஆகிடக்கூடாது. இப்போ அடுப்பில் எண்ணெய் காஞ்சதும் நம்ம மாதிரி குட்டி குட்டி பால்ஸா போட்டு எடுத்துக்குவோம். சின்ன சின்னதாக போடணும், அப்போ தான் நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே நல்ல சூப்பராக இருக்கும். இது மாதிரி நம்ம போடும்போது அதில் வந்து ஷேப் வந்து ஒரு கரெக்டான ப்ராப்பராக இல்லாதப்ப தான் நம்மளுக்கு டீ கடையில் இருக்கிற மாதிரியே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுப்பு வந்து ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சிடக்கூடாது, மிதமான சூட்டை தான் வைக்கணும். இப்போ இது நல்லா வேகணும், நல்லா அது வந்து செவந்து வரணும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இன்னும் செவக்கலை, நல்லா செவக்கட்டும். நம்மளுக்கு டீ கடையில் ஒரு பொட்டலை மாதிரி போட்டு கொடுப்பாங்களே, அதுதான் இது. ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா செவந்துருச்சு, நம்ம எடுத்துருவோம். இது மாதிரி இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு, இது மாதிரி கிளைமேட்டில் இது மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்க எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம அடுத்த பேட்ச் போட்டுருவோம். இதே மாதிரி நீங்கள் இந்த மாவு கூட மிக்ஸ் பண்ணும்போதே, நிறைய பேருக்கு வந்து இஞ்சி ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இஞ்சி சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம், இது மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். சில பேருக்கு வந்து ஈவினிங்கில் சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து சீக்கிரம் வந்து டைஜஷன் ஆகாது, செரிமானம் ஆகாது, அவங்கெல்லாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் கூட சேர்த்து கூட செஞ்சுக்கலாம். நான் வந்து இதில் வந்து சோடா உப்பு கொஞ்சம் கூட சேர்க்கவே இல்லை. நீங்களும் உங்கள் வீட்டில் சோடா உப்பு ப்ரிஃபர் பண்ணாதீங்க. பட் உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து புஃப்னு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் சோடா உப்பு சேர்க்காமல் மாவு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு செய்யுங்க, நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. இந்த கிளைமேட்டுக்கு நம்ம இப்படி மட்டும் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு ஒன்று அது எப்படி இருக்குன்னு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள், அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா அற்புதம் ப்ளாகுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.